ஒரு வழியாக கன்னியாகுமரி வந்து நம்ம போட்டிங்லாம் போயிட்டு ஸோ கொஞ்சம் ரிலாக்ஸும் ஆயாச்சு. ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி சுற்றி பார்க்கலாம்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டேன். ஸோ நியர்பை பிளேஸ்னால் கேரளா வந்து இருந்தது, பட் அவ்வளோ தூரம் நம்மளால் போக முடியாதுன்னு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஒரு ட்ரிப் டிசைட் பண்ணால் தான் இந்த மரியா ட்ராவல்ஸ் வந்து நம்ம வந்திருக்கோம். 200 ரூபா கொடுத்தா கிட்டத்தட்ட 9 பிளேசஸ் இவங்க காட்டுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்மளும் வந்து புக் பண்ணியிருந்தோம், ஃப்ரெண்ட்ஸோடு கிளம்பியிருந்தோம். பஸ் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக ஒரு 2:30 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. கரெக்டாக அவங்க சொன்ன மாதிரியே பஸ்ஸும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பதி வெங்கடாஜலபதி டெம்பிள். இந்த கோவிலேருந்து இங்கேருந்து ஒரு 4 கிலோமீட்டரில் இருக்குங்க. ரியலாக கோவில் போகிற வழி எல்லாமே சூப்பராக வந்து அரேஞ்ச்மெண்ட் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ திருப்பதி போகிற ஃபீல் மாதிரியே இருந்ததுன்னு தான் சொல்லணும். வெங்கடாஜலபதி சுவாமி கோவில் அப்படின்னாலே நம்ம எல்லாருக்கும் திருப்பதி ஞாபகம் தான் வரும். எனக்கும் அதே ஃபீலிங் தான் இருந்தது. பட் இந்த இடத்துக்கு வந்தோடனே ரியலாகவே அதே மாதிரி தாங்க இருந்தது. கிட்டத்தட்ட தரை மட்டத்துலேருந்து இந்த கோவில் ஒரு 11 அடி மேலே இருக்கும் தான் நினைக்கிறேன், எனக்கு எக்ஸாக்டாக வந்து தெரியல. அந்த அளவுக்கு ஸ்பேஷியஸான கார் பார்க்கிங், எல்லா இடத்துலையும் வாட்டர் ஃபெசிலிட்டிஸ், செம்மையாக அந்த கோயில் வந்து மெயின்டைன் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. கடற்கரைக்கு பக்கத்தில் இருக்க நல்லா சூப்பராக காற்றும் அடிச்சுட்டு இருந்தது. கடல் காற்று வீச ஆரம்பிச்சிச்சு. எனக்கு மத்தியானம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3:45 வந்து இருக்கும். இந்த கோவிலேருந்து பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி ரொம்ப அழகாக தெரியுது. விவேகானந்தர் பாறை, திருவள்ளுவர் சிலை, பகவதி அம்மன் கோவில், சர்ச்சு, இந்த மாதிரி எல்லா ஸ்பாட்டும் இந்த கோவிலில் நம்மளால் வந்து கவர் பண்ண முடியும். ஷூட்டிங்க்கு பக்காவான ஸ்பாட் தான் சொல்லுவேன். இந்த கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா பத்மாவதி தாயாருக்கு ஒரு தனி சன்னதானம் உண்டு, அம்மா பிள்ளையாருக்கு இருக்குது, உள்ளே வந்து பெருமாளுக்கு இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா திருப்பதியில் எந்த மாதிரி மெயின்டைன் பண்ணுறாங்களோ அதே குவாலிட்டியை அவங்க வந்து மெயின்டைன் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. எல்லாத்துக்கும் வந்து தனியாக சார்ஜ் பில் இருக்குது, தேவஸ்தானத்தில் நீங்கள் கேட்டு வந்து தெரிஞ்சுக்கலாம். டைமிங் அப்படின்னு பார்த்திங்கன்னா காலையில் 6:00 ஒரு 11 அடுத்து. அடுத்து நம்ம வந்திருக்க இடங்க பார்த்தீங்கன்னா ஷிரடி சாய்பாபா கோவில். இந்த கோவில் அந்த லொக்கேஷன் வந்து ஒரு 30 வெங்கடாஜலபதி கோவிலுக்கு அடுத்து இப்போ நம்ம வந்துட்டு இருக்கிறதுனா ஸ்ரீ சாய்பாபா கோவில். இந்த சாய்பாபா கோவில் வந்து கன்னியாகுமரிலேருந்து ஒரு 9 கிலோமீட்டரில் இருக்குது. நம்ம வந்த பெருமாள் கோவிலேருந்து இங்கே வந்து 5 கிலோமீட்டரில் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 15 மினிட்ஸ் ஆகுதுங்க இங்கே ட்ராவல் பண்ணி வரதுக்காக. இந்த இடம் வந்து ரொம்ப ப்ளசண்ட்டாகவும் இருக்குது, ஒரு மலை அடிவாரம் பக்கத்தில் இருக்க மாதிரி இருக்குது. அந்த மலையில் ஒரு சிவன் கோவிலும் வச்சுருக்காங்க, பட் நம்மளால் அங்கே வந்து போக முடியல. நம்ம வந்திருக்க சாய்பாபா கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா ரியலாகவே எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்குங்க. ஃபங்க்ஷன்லாம் செலிப்ரேட் பண்ணுறதுக்காக மேரேஜ் ஹால் வந்து வச்சுருக்காங்க. ஃபுட்டுக்கு வந்து நிறையா கவுண்டர்ஸும் இருக்குது. ஸோ நம்ம இப்போ வந்திருக்க இடம் பார்த்திங்கன்னா துவாரகாமை. இங்கே வந்து பார்த்திங்கன்னா 24 மணி நேரமும் இந்த தீ வந்து எரிஞ்சிட்டே இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பார்ட்டி ஹால் இருக்குது. சாய்பாபாவோட சிலை வந்து மெழுகுலேயே பண்ணியிருக்காங்க போல இருக்குது. இந்த ஹால் வந்து பார்த்திங்கன்னா ரியலாக ரொம்ப அமைதியாக செம்ம ப்ளசண்ட்டாக வந்து நமக்கு வந்து ஃபீல் ஆகுது. அந்த ஹாலை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா நிறைய சுவாமியாக வச்சுருக்காங்க. ஒரு பக்கம் பிள்ளையாறு, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பிரம்மா, மகாவிஷ்ணு, இந்த மாதிரி வந்து சொல்லிட்டே போனால் நிறைய தெய்வங்கள் வந்து சுற்றி இருக்குது. ஸோ நம்ம மேலே ஏற ஆரம்பித்தோன்னா அதாவது கிரவுண்ட் ஃப்ளோர் வந்து மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 அடி வருது. அதுக்கு மேலே ஏறோன்னா சாய்பாபா இருக்கிற இடம் வருது. ஷீரடியில் எப்படி இருக்கோ அதே மாதிரி இவங்க பிளான் பண்ணி இந்த ஆர்கிடெக்ட் வந்து டிசைன் வந்து பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் செம்ம சூப்பராகவே சாய்பாபாவோட ஸ்டாச்சு வந்து இருந்தது. அவர் கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெங்கல ஸ்டாச்சுவும் வந்து வச்சுருக்காங்க. டொனேஷனும் இவங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இந்த கோவிலுக்கு நீங்கள் வரணும்னு நினச்சிங்கன்னா நான் லொக்கேஷன் எல்லாமே நான் வந்து ஷேர் பண்ணுறேன். அதுக்கடுத்து நம்ம வந்திருக்க இடம் சுசீந்திரம். ஊருக்குள்ளே என்ட்ரியான உடனே ஒரு பாசிட்டிவான ஃபீலிங்க. இப்போ நம்ம வந்திருக்க இடங்கன்னு பார்த்தீங்கன்னா சுசீந்திரம், ஸ்தனுமலையின் கோவில் அப்படின்ட்டு சொல்லலாம். இந்த சுசீந்திரம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் வந்து இருக்குது. கூகுளில் தான் இதெல்லாம் நான் சர்ச் பண்ணி வந்து தெரிஞ்சுக்கினேன். இது வந்து பார்த்திங்கன்னா வைஷ்ணவம், அப்புறமா வந்து சிவம், ரெண்டுத்தையும் வந்து இவங்க வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. மும்மூர்த்திகளோட ஸ்தலம் அப்படின்ட்டு இதை வந்து சொல்லலாம். கேரள முறைப்படி இந்த கோவிலை இன்னமும் வந்து இவங்க வந்து மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. 108 சிவன் ஸ்தலம்லாம் இதுவும் ஒன்று. ஸோ இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா திருவாங்கூர் சமஸ்தானத்தோடு இருந்ததாகவும் அப்படின்னு சொல்கிறாங்க. 2 ஏக்கரில் இந்த கோவில் வந்து அமைஞ்சிருக்கு. ரெண்டு பக்கமும் வந்து பார்த்திங்கன்னா பெரிய ராஜகோபுரம் வந்து வச்சுருக்காங்க. இந்த ராஜகோபுரம் வந்து பார்த்திங்கன்னா 144 அடி வந்து இருக்குதுன்னு சொல்லிட்டேன். இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா 6 கால பூஜை வந்து பண்ணுறாங்க. இந்த கோவிலுக்குள்ளே இருக்க ஹனுமானும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பெஷல். டைமிங் அப்படின்னு பார்த்திங்கன்னா காலையில் 5:30 இரவு 9 மணி இருக்க வந்து இவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க. இந்த கோவிலில் ஃபெஸ்டிவல் டைம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மார்கழி மாதம், சோலா டென்சிட்டியில் இந்த கோவில் வந்து கட்டப்பட்டிருக்கு. அப்போ வந்து திருமலை நாயக்கரால், அப்புறம் வந்து திருவாங்கூர் மகாராஜால இவங்க வந்து மெயின்டைனும் வந்து பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயில தர்மபுரம் ஆதீனம் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. இந்த கோவிலோட ஸ்பெஷல் என்னன்னு பார்த்திங்கன்னா இந்திரனோட சாபம் தீர்த்த ஸ்தலம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் கிட்ட தாங்க இருக்குது. ரியலாக இந்த கோயிலுக்கு நீங்கள் வர வேண்டிய ஸ்பாட்டு. சுசீந்திரம் கோவிலுக்கு அடுத்து நம்ம வந்திருக்க இடம் தான் கோட்டரம் ராமர் கோவில். இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா கன்னியாகுமரிலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்குது. இங்கே நம்ம வந்திருக்க டைம் வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் வந்து ஒரு 4:45 PM. அதனால் சீக்கிரமாக நம்ம வந்து கிளம்பணும்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. மேலே வந்து பார்த்திங்கன்னா பெருமாளோட எல்லா ஸ்டாச்சுவும் வந்து
ஸோ பண்ணியிருந்தாங்க. உள்ளே வந்து செல்ஃபோன்ஸ் வந்து நாட் அலோடு, ஸோ வெளியே தான் நம்ம எடுத்திருந்தோம். இங்கே வந்து ஆஞ்சினியர் சன்னதி இருக்குது, அப்புறமா வந்து ராமர் சீதா அவங்களும் இருக்காங்க. சுவாமியெல்லாம் பார்த்துட்டு வெளியே வந்தனா டைம் ஆகிடுச்சு, சன்செட் பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ பார்க்கிங் லாட்டில் வண்டியை நிறுத்தி வச்சு இப்போ நம்ம சன்செட் பார்க்க தான் போயிட்டுருக்கோம். அங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 3/4 கிலோமீட்டர் இருக்குது இந்த இடத்துக்கு வர்றதுக்கு. ரியலாகவே வந்து பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி இதுதான் ஃபஸ்ட் டைம் நம்ம வந்து சன்செட் வந்து பார்த்துட்ருக்கேன். வேறு லெவலு, இந்த அளவுக்கு ரஷ் வந்து நான் பார்த்துட்டே இல்லை. அதுவும் நான் போன டைம் வந்து சண்டே வேறு. ஸோ வேகப்பட்ட க்ரௌட் கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே வந்து நிறையா ஸ்பாட் இருந்தாலும் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா கடற்கரை கிட்டேயே இருக்க ஒரு ஸ்பாட்டுக்கு வந்து இருந்தோம். கீழே வந்து ஒரு சின்ன குட்டி வந்து ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் இருந்து உங்களுக்குலாம் பார்த்தாலே தெரியும். இந்த இடத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா ரியலாக செம்ம ஒரு வைப் வந்து கிடைக்குங்க. நாங்கள் வந்து அங்கே தான் போய் எடுத்திருந்தோம், அலையெல்லாம் அடித்து செம்மையாக வைப்லாம் பண்ணிவிட்டு ஓரளவுக்கு ஹாப்பியாக நாங்கள்லாம் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இந்த லெவல் இந்த டேவை வந்து த்ரோ அவுட் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நாங்களாம் என்ஜாய் பண்ணுறதும் சொல்லுவோம். ஒரு 200 ரூபீஸு, ஸோ அவ்வளோதான் அப்படின்னு நாங்கள் நினச்சிட்டே இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஸ்பாட்டுக்கு வந்து அவங்க ரெடியாகவும் ஆகிட்டாங்க. அடுத்து நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப் மாயபுரி அப்படின்ற இந்த மியூசியத்தில் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வேக்ஸில் பண்ண ஸ்டாச்சுலாம் உள்ளே இருக்குமா. ஸோ 150 அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ டைம் அதிகமானாலும் நான் உள்ளே வந்து போகலை. அதுக்கடுத்து நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்திங்கன்னா குஹந்தீஸ்வரர் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். 1000 வருடம் பழமை வாய்ந்த இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே என்ட்ரி ஆனவுடனே அந்த ஃபீலிங் வந்து நமக்கு தர ஆரம்பிச்சிச்சு. ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பழையங்காலத்துக்கு நம்மளை வந்து கூட்டிகிட்டே போகிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ என்ட்ரன்ஸ்லேருந்து ஒரு 200-300 மீட்டர் தள்ளி தான் இந்த கோவில் வந்துருக்கு. ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கோசாலை வந்து வச்சுருக்காங்க. ஆலமரத்தடியில் ஒரு அழகான புள்ளியாருங்க. அப்படியே கொஞ்சம் நடந்து போனீங்கன்னா ஒரு நந்தி சிலை அந்த அளவுக்கு பெருசாக வந்து இருக்குது. ஸோ உள்ளே வந்து பார்த்திங்கன்னா சிவபெருமானம் வந்து இருக்காரு. தனித்தனியாக வந்து பார்த்திங்கன்னா விநாயகருக்கு முருகருக்கு இவங்களுக்கு தான் சன்னதி வந்து வச்சுருக்காங்க. ஸோ இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா கேரள முறைப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க. அதே மாதிரி 6 கால பூஜையும் இந்த கோயிலில் வந்து நடந்துகிட்ருக்கு. நான் வந்து வரும்போது டைம் அதிகமானால ஃபுல்லாக வந்து என்னால் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியல. பட் அப்படியே நம்ம ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வெளியே வந்து வரலாம்னு சொல்லி பிளான் பண்ணிட்டோம். ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்பாட்டுக்கு நீங்கள் மறக்காமல் வாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா பஸ்ஸில் நல்லா ஜாலியாக வைப் பண்ணிட்டே வர ஆரம்பித்தோம். அடுத்து எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுவாமி விவேகானந்தர் எக்ஸிபிஷன், பிக்சோரியல் எக்ஸிபிஷன் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துக்கு வந்து சொல்லியிருந்தாங்க. அதுக்கு ஆப்போசிட்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ ராமாயணம் தர்சனம் அப்படின்ட்டும் சொல்லியிருந்தாங்க. இது கேட்கவே கொஞ்சம் ஷாக்கிங்காக இருந்தது. ஸோ வி ஹவுஸ் வந்து அடுத்தது போகலாம், அதாவது விவேகானந்தர் எக்ஸிபிஷன் அடுத்தது போகலான்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த எக்ஸிபிஷனுக்குள்ளே போக ஆரம்பிச்சிட்டேன். ராமாயணம் எக்ஸிபிஷனுக்குள்ளே உள்ளே வந்து போகிறதுக்கு வந்து 100 ரூபா சார்ஜு, செல்ஃபோனுக்கு ஒரு 20 ரூபா சார்ஜ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ வெளியே வந்து பார்க்கறது பார்த்திங்கன்னா வேற அளவு ரொம்ப பிரம்மாண்டமாகவே இது வந்து இருந்தது. உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் கிரில் கேட்லாம் போட்டு, ஸோ நம்மளால் வந்து பார்க்க முடியாத அளவுக்கு வந்து பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆசை வந்து இருந்தது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆஞ்சினியர் சிலை வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 30 அடிக்கு மேலே இருக்கும் போல் இருக்க அந்த சிலை உங்களுக்கு வந்து பார்த்தே தெரியும். ஒரு அரண்மனை மாதிரியே எனக்கு வந்து ஃபீல் கொடுத்தது இந்த இடம் தாங்க. இது பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிவனோட சிலையும் வச்சுருந்தாங்க. பசங்களாம் வந்து அதிகளாக செம்மையாக வந்து என்ஜாய் பண்ண விட்டுறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஆர்ட் ஒர்க் வந்து இந்த இடம் ஃபுல்லாக நிறையவே வந்து பண்ணி வச்சுருந்தாங்க. ரொம்ப பீஸ்ஃபுல்லானால் இந்த என்வரான்மெண்ட்டு கண்டிப்பாக நீங்கள் 30 ரூபீஸ் வந்து கொடுக்கலாம், மிஸ் அவுட் பண்ணாதீங்க. இந்த கன்னியாகுமரி வந்தால் இந்த எக்ஸிபிஷனுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமாயணத்தை தொகுத்து அழகாக ட்ராலாம் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 108 பிக்சர்ஸ் வந்து, அதாவது ராமர் கல்யாணம் வரைக்கும் அவங்க வந்து அதை வரைஞ்சி வந்து வச்சுருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க ஸ்டாச்சு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக ஆஞ்சினேருது. ஸோ நான் வந்து கீழேருந்து எடுக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த இடத்துல வந்து வீடியோ எடுத்திருந்தேன். பட் நம்மளால் இதுக்கு அடுத்திருக்க விவேகானந்தர் பிக்சர் எக்ஸிபிஷனால் போக முடியல, ஏன்னா டைமிங் எதாவது ஆயிடுச்சு, ஆல்ரெடி 8 ஆச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் பகவதி அம்மன் கோயிலுக்கு வந்து போயிருந்தேன். அது வந்து கடல் பக்கத்துலேயே இருக்குது. ஸோ அந்த இடத்துக்கு தான் நம்ம போகிறோம். ஸோ நீங்கள் வந்து வந்தீங்கன்னா கரெக்டாக பிளான் பண்ணிட்டு வாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 11 o'clock வந்தீங்கன்னா இந்த மொத்த டூரையும் நீங்கள் வேறு லெவலுக்கு வந்து என்ஜாய் பண்ணாங்க. ஒரு 200 ரூபா கொடுத்தீங்கன்னா டோட்டல் கன்னியாகுமரியே நம்மளால் வந்து கவர் பண்ண முடியும். நம்ம கார் எடுத்துகிட்டு போனால் கூட கண்டிப்பாக இந்த பட்ஜெட் வந்து நமக்கு வந்து செட்டே ஆகாது. உங்களுக்கு இந்த இடம்லாம் நீங்கள் சுற்றி பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நான் மரியா ட்ராவல்ஸோட டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து ஷேர் பண்ணுறேன், பார்த்து தெரிஞ்சுங்க. சப்போஸ் என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் வந்து கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, நான் சீக்கிரமாக ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுவோம். இதே மாதிரி ஒரு வீடியோவில் நெக்ஸ்ட் நம்ம பார்ப்போம்.